கனெக்டிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். சமீபத்துல கஜா புயல் தாக்கி கடலோர மாவட்டங்கள் நிறைய பாதிப்புக்குள்ளாயிருச்சு. இது ஒரு பக்கம் இருக்க, கஜா புயலை பத்தி நிறைய மீம்ஸ் அண்ட் ட்ரால்ஸ் எல்லாம் சோசியல் மீடியால நிறைய பரவிக்கிட்டு இருந்துச்சு. இதை பத்தி ஒரு வருத்தமான செய்தியை சூர்யா வெளியிட்டு இருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்றத பாக்கலாம். புயலுக்கு கஜான் ஆம்பளை பேர் வச்சா இப்படிதான், குடிகார மாதிரி அங்கங்கன்னு வரேன்னு சொல்லும், சொன்ன நேரத்துக்கும் வராது. அதுக்கு பதிலா சுஜான் பேர் வச்சிருந்தா ஸ்ட்ரெயிட்டா வர்ற நேரத்துக்கு வந்து எல்லாருமே அடிச்சு தூக்கி போட்டிருக்கோம், எல்லாருக்குமே சங்கூதி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீம்ஸ் வந்துச்சு. இது எல்லாருமே பாத்துருந்திருப்போம். இந்த மாதிரி மீம்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வந்திருக்கும், இதை நாமளும் நிறைய பேருக்கு பகிர்ந்திருப்போம். ஒரு புயல் வருது அப்படின்னு சொன்னா அதை எந்த மாதிரி எதிர்கொள்ளணும், அதனால எவ்வளவு பாதிப்பு வருது, இந்த பாதிப்பின் மூலியமா யாரெல்லாம் நஷ்டம் அடைகிறாங்க, அவங்களுக்கு எந்த மாதிரி ஈடுகட்ட போறோம், இதையெல்லாம் நம்ம யோசிக்கவே மாட்டேங்கிறோம். ஜஸ்ட் வந்து ஒரு மீம்ஸ் வருது, ஒரு நகைச்சுவை உணர்வோட அதை நம்ம ஃபார்வர்ட் பண்ணி விட்டுறோம். இந்த கஜா புயலை வச்சு நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிற வேண்டியது இருக்கு. இதுல லட்சக்கணக்கான மரங்கள் போயிடுச்சு, வாழை தோப்புகள் எல்லாம் காணாம போயிடுச்சு, 5 வருஷமா போராடி வளர்த்த தென்னை மரங்கள் தென்னந்தோப்புகள் எல்லாமே காலியாயிருச்சு. அதை வாழ்வாதாரமா கொண்டிருந்த நிறைய விவசாயிகள் இப்ப நடுத்தருல நிக்கிறாங்க. இந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு இழப்புகள் அதிகமா வந்துகிட்டு இருக்கு. என்னதான் இழப்புகள் வந்தாலும் நாம நினைக்கிறது ஒன்னே ஒண்ணுதான், கஜா புயலை பத்தி ஒரு நகைச்சுவையான மீம்ஸ் வந்துருது அப்படின்னு சொன்னா அதை நம்ம ஃபார்வர்ட் பண்ண போறோம். அப்ப நாம எவ்வளவு தூரம் பின்னோக்கி இருக்கிறோம் அப்படின்றத பாருங்க அப்படின்னு சொல்றாரு. இது ஒரு பக்கம் இருக்க, இப்ப டிவில ஒரு வானிலை அறிவிப்பு வருது அப்படின்னு சொன்னா, ஒரு புயலோ வெள்ளமோ வருது அப்படின்னு சொன்னா மாணவர்களுக்கு லீவு கிடைக்கும், லீவு கிடைச்சதுன்னு சொன்னா வீட்டுல ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு தான் நினைக்கிறீங்களே ஒழிய, அந்த புயல்னால நம்மளுக்கு என்ன பாதிப்பு வரப்போகுது, அந்த பாதிப்புனால நம்ம எதை இழக்க போறோம், அந்த இழப்பை எப்படி சரி கட்டலாம் அப்படின்னு யாருமே நினைக்க மாட்டேங்கிறீங்க. இது எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு மது அடிமைக்கு குடிக்காம இருந்தா அவன் கைகால் எவ்வளவு தூரம் நடுங்குமோ, அதே மாதிரி உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸுக்கும் ஃபேஸ்புக் ஸ்டேட்டஸுக்கும் லைக் ஷேர் வரல அப்படின்னு சொன்னா நீங்க அதுக்காக எவ்வளவு தூரம் இறங்கணுமோ அவ்வளவு தூரம் இறங்கி போயிடுறீங்க. இது வந்து அடுத்த தலைமுறையினருக்கு எவ்வளவு தூரம் நன்மை கொடுக்கும் அப்படின்றது தெரியல, கண்டிப்பா நன்மை கொடுக்காது அப்படின்னு சொல்றாரு. ஒருத்தவங்களோட பாதிப்பும் ஒருத்தவங்களோட இழப்பையும் வச்சுதான் நம்ம நகைச்சுவை கொண்டாடணும் அப்படின்றது யார் சொன்னதுன்னு தெரியல. ஆனா இப்ப இருக்கிற ஜெனரேஷன்ல இதைத்தான் எல்லாருமே பண்ணிட்டு இருக்காங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ நம்மளுடைய சந்தோஷத்துக்காக மத்தவங்களை காயப்படுத்துறது, மத்தவங்களோட இழப்பை வச்சு நாம சந்தோஷப்பட்டுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னு சொன்னா, போன வருஷம் சென்னையில ஒரு பெரிய ஜவுளி ஸ்டோர் வந்து தீப்பிடிச்சு எரிஞ்சிச்சு. அதுல அவங்களுக்கு ஏகப்பட்ட பொருள் நாசமாயிருச்சு, கோடிக்கணக்கில் ரூபாய் அவங்களுக்கு நஷ்டமாயிருச்சு. ஆனா மக்களுக்கு இது வந்து ஒரு நகைச்சுவை எடுத்துக்கிட்டு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, மனைவி கூட புடவை எடுக்கிறதுக்காக போன கணவர்களோட வயிற்றுச்சல் தான் இந்த கடையை தீப்பத்தி எரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நகைச்சுவையா ஸ்மைலி போட்டு அனுப்புறாங்க. ஒருத்தருடைய பாதிப்பு நம்மளுக்கு அவ்வளவு தூரம் காமெடியா போயிருச்சு. ஒரு பெரிய இழப்ப கூட குரூர நகைச்சுவைய வச்சு அதை ஸ்மைலி போட்டு மீம்ஸ போட்டு எல்லாருக்கும் பகிர்ந்துகிட்டு இருக்கிறது கண்டிப்பா கவலைப்பட வேண்டிய விஷயம் தான், இதை கண்டிக்கவும் செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. நகைச்சுவை அப்படின்றது ஒரு ஆரோக்கியமான விஷயம். அந்த மாதிரி ஒரு ஆரோக்கியமான விஷயத்த சோசியல் மீடியால ஒரு தொற்று நோய் மாதிரி நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதனால மத்தவங்களுக்கு பாதிப்பு தான் அதிகமா இருக்குது ஒழிய, ஒரு ஆரோக்கியமான சமூகம் வளரவே இல்லைன்னு நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்றாரு. சமூக வலைதளங்கள்ல ஒரு விஐபி பத்தி துச்சமா பேசணும் அப்படின்னு சொன்னா நிறைய கும்பல் கூடிடுறாங்க. உதாரணத்துக்கு எங்க அப்பாவை நான் சொல்லுவேன். அவர் ஒரு ஃபங்க்ஷனுக்காக போயிருந்தாரு. அந்த நேரத்துல அவருடைய அனுமதி இல்லாம அவரை செல்ஃபி எடுக்கிறதுக்காக ஒருத்தர் போனை நீட்டினாரு. அதுல கோவப்பட்டு எங்க அப்பா அவருடைய போனை கீழே தட்டி விட்டாரு. அதற்கான ஈடா அவருக்கு புது போனை வாங்கி கொடுத்துட்டோம். அந்த கோவப்பட்டு கீழே தட்டி விட்டதை ஒரு பெரிய விஷயமா சோசியல் மீடியால பேசி எல்லாரும் அவங்க வேலையை விட்டுட்டு எங்க அப்பாவை பயங்கரமா கிண்டல் பண்ணாங்க. பேசக்கூடாத வார்த்தைகள் எல்லாம் வச்சு பேசியிருந்தாங்க. அவரோட வயசுக்கும் மரியாதை கொடுக்கல, அவருடைய அனுபவத்துக்கும் மரியாதை கொடுக்கல, அவர் செய்யற நல்ல விஷயங்களுக்கும் மரியாதை கொடுக்கல. இதெல்லாம் தாண்டி அவர் இவ்வளவு வருஷம் சினிமால இருக்கிறாரு, இவ்வளவு வருஷம் மக்களை என்டர்டெயின் பண்ணிருக்கிறாரு, ஆனா ஒரே நிமிஷத்துல எல்லாத்தையுமே போட்டு உடைச்சிட்டாங்க. இறந்த வீட்டுக்கு போகும் பொழுது உங்களோட செல்ஃபி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபேன்ஸ் ஃபாலோ பண்றாங்க. ஒரு தர்ம சங்கடமான சிச்சுவேஷனுக்கு எங்களை தள்ளிடுறாங்க. இது எனக்கே நடந்திருக்கு. பாத்ரூம் போயிட்டு வர முடியல, அங்க கேமரா வச்சுக்கிட்டு கூட்டம் போட்டு நின்னுறாங்க. கும்பல் கூடுறது அப்படின்றது சமூக வலைதளங்கள் மூலமா நிறைய நடக்குது. இது எதுக்குமே டெக்னாலஜியை நம்ம குத்தம் சொல்ல முடியாது, நம்மளுடைய மனப்பான்மையை தான் நான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்றாரு சூர்யா. இன்னைக்கு இவரை டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு இன்னொருத்தர் அட்மிட் பண்ணுங்க, அவரை வச்சு செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளங்கள்ல ஒருத்தங்களை கிண்டல் பண்றதுக்கும் மீம்ஸ் போட்டு பேசுறதுக்கும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த வகையில நான் அட்மிட் ஆகுறதுக்கும் ரெடியா இருக்கிறேன், அதுக்கெல்லாம் ப்ரிப்பேர் ஆயிட்டு தான் இந்த கட்டுரையை எழுதுறேன் அப்படின்னு சொல்றாரு சூர்யா. கஜா புயல்ல ரஜினி, கமல், விஜய், சூர்யா, அஜித் சொல்லிட்டு எல்லாருமே அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணி இருக்கிறாங்க. இதை தொட்டு கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் அவங்களுடைய கட்சி சார்பா 1 கோடி ரூபாய் கஜா புயல்ல பாதிக்கப்பட்டவங்களுக்காக கொடுத்திருக்கிறாரு. இதை அவங்களுடைய ட்விட்டர் பக்கத்திலையும் ஷேர் பண்ணிருக்காங்க. அவங்க கட்சியை சேர்ந்தவங்கலாம் பாதிக்கப்பட்ட இடங்கள்ல ஒரு டீம் மாதிரி அமைச்சு எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. சோ கஜா புயல்னால நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. இதெல்லாம் பத்தி உங்களுடைய கருத்துக்களை எங்க கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கனெக்டிங் டிவியோட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிருங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.